Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இன்றைய காலகட்டத்துல நமது குழந்தைகளுக்கு எதிர்காலத்திற்காக நாம் சேமிக்கும் தொகை எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு இந்த லாக்டவுன் பீரியட்ல எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். நிறைய பேர் பெற்றோர்களை இழந்து குழந்தைங்களை இழந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இந்த டைம் நமக்கு ஒரு இன்சூரன்ஸ் எவ்வளவு முக்கியமானதுன்னு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைகளுக்கான ஒரு எல்ஐசி பாலிசி பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாமா? எல்ஐசியில் குழந்தைகளுக்கான சிறப்பு திட்டத்தில் ஒன்று ஜீவன் தருண் திட்டமும் ஒன்று. குழந்தைகளுக்கு சேமிப்பையும் பாதுகாப்பையும் கொடுக்கிறது. குழந்தைகளின் எதிர்கால தேவைகளான கல்வி, திருமணம் உள்ளிட்ட பல நிகழ்வுகளுக்கு இது உதவும். இதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாலிசியில் ஜாயின் பண்ணுறதுக்கு வயது வரம்பு என்னென்னா மினிமம் ஏஜ் 90 டேஸாக இருக்கணும், மேக்ஸிமம் ஏஜ் 12 இயர்ஸாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ரப்போசருக்கு 18 வயசில் இருந்தால் 55 வயசாக இருக்கணும். ப்ரப்போசர்னா குழந்தைக்கு பேரண்ட்ஸ். இந்த பாலிசி எப்போ மெச்சூரிட்டி ஆகும்னா நம்ம குழந்தைக்கு 25 இயர்ஸில் இந்த பாலிசி மெச்சூரிட்டி ஆகும். பாலிசி டேம் எவ்வளோனா, பாலிசி டேம் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா 25 மைனஸ் குழந்தைங்க எந்த வயசில் நம்ம எல்ஐசி போடுறோமோ அந்த வயசை மைனஸ் பண்ணி பேலன்ஸ் எவ்வளோ வருதோ அதுதான் பாலிசி டேம். ப்ரீமியம் எத்தனை வருஷம் நம்ம பே பண்ணணும்னா குழந்தைக்கு 19 இயர்ஸ் வரை ப்ரீமியம் பே பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு குழந்தைக்கு வயசு 10 வயசாக இருந்ததுன்னா பாலிசி டேம் 15 வருஷம், பிபிடி 10 இயர்ஸ். இதே குழந்தைக்கு 5 வயசாக இருந்ததுனா பாலிசி டேம் 20 இயர்ஸ், நம்ம ப்ரீமியம் பே பண்ணுறது 15 வருஷம். நெக்ஸ்ட்டு சம்மசூர் பார்க்க போகிறோம். சம்மசூர்னா காப்பீடு தொகை. இதில் இந்த பாலிசியில் மினிமம் சம்மசூர் 75,000, மேக்ஸிமம் சம்மசூர் நோ லிமிட், எவ்வளோ நாளும் பே பண்ணிக்கிடலாம். இந்த பாலிசியில் 4 ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னா நோ சர்வைவல் பெனிஃபிட். இது எப்படின்னா 19 வயசு வரை நம்ம ப்ரீமியம் கட்டணும், 25 வயசில் எனக்கு போதும் அமௌண்ட்டு போதும்னா 100% ஆஃப் சம்மசூர் குழந்தைக்கு 25 இயர்ஸில் கிடைக்கும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா 5% ஆஃப் சம்மசூர் எவ்ரி இயர் ஃபார் 5 இயர்ஸ், அப்படின்னா 90 இயர்ஸ் வரை நம்ம ப்ரீமியம் கட்டியாச்சு. 24 இயர்ஸ் வரை நமக்கு சம்மசூர்லேருந்து 5% வச்சு நமக்கு 5 வருஷத்துக்கு குழந்தைக்கு படிப்பு செலவுக்காக அமௌண்ட் வரும். 25 இயர்ஸில் 75% ஆஃப் சம்மசூர் நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கும். தேர்ட் ஆப்ஷன் என்னென்னா எனக்கு படிப்பு செலவுக்காக 10% வேணும்னு வச்சுக்கிடுங்க. 19 இயர்ஸ் வரை ப்ரீமியம் கட்டணும், 22-24 இயர்ஸ் வரை ஒவ்வொரு வருஷமும் நம்ம சம்மசூரில் 10% வச்சு படிப்பு செலவுக்காக வரும். நம்ம 25 இயர்ஸில் 50% ஆஃப் சம்மசூர் நமக்கு கிடைக்கும். ஃபோர்த் ஆப்ஷன் என்னென்னா 15% ஆஃப் சம்மசூர் எவ்ரி இயர் ஃபார் 5 இயர்ஸ், அப்படின்னா 19 வயசு வரை ப்ரீமியம் கட்டணும். கட்டிக்கிட்டு 20-24 வயசு வரை ஒவ்வொரு வருஷமும் 15% ஆஃப் சம்மசூர் நம்ம குழந்தைகளுக்கு படிப்பு செலவுக்காக வரும். 25 ஏஜில் 25% ஆஃப் சம்மசூர் நம்ம குழந்தைகளுக்கு கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு நம்ம 10 லட்சம் சம்மசூர்னா நம்ம மொத்தம் கட்டுற டோட்டல் ப்ரீமியம் 837,520. நமக்கு 25 இயர்ஸில் எவ்வளோ கிடைக்குன்னா 24,30,000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆப்ஷன்னா
5% ஆஃப் சர்வைவல் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சம்மசூர் 10 லட்சம்னா நம்ம டோட்டல் கெட்ட ப்ரீமியம் 8,58,482 நமக்கு மொத்தம் டோட்டல் ரிட்டர்ன் 24,30,000 ரூபாய் கிடைக்கும். நம்ம 20 வயசுலேருந்து 24 வயசு வர நம்ம சம்மசூர் 5% வச்சு 50,000 வச்சு 5 வருஷம் வரும். 25 இயர்ஸில் 21,80,000 நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் 10% ஆஃப் சர்வைவல் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணியிருந்தனா நம்ம மொத்தம் டோட்டல் கட்ட வேண்டிய ப்ரீமியம் 8,79,445 நமக்கு டோட்டல் ரிட்டர்ன் கிடைக்கிறது 24,30,000 கிடைக்கும். நம்ம 20 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸ் வர 1 லட்சம் வச்சு 5 வருஷம் நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம 4th ஆப்ஷன் 15% ஆஃப் சர்வைவல் பெனிஃபிட்டை கிளிக் பண்ணியிருந்தனா நம்ம மொத்தம் டோட்டல் கட்ட வேண்டிய ப்ரீமியம் 9,425 நமக்கு டோட்டல் ரிட்டர்ன் எவ்வளோ கிடைக்குதுன்னா 24,30,000 ரூபாய் கிடைக்குது. 20 இயர்ஸ்லேருந்து 25 இயர்ஸ் வர 1,50,000 வரைச்சி ஒவ்வொரு வருஷமும் நமக்கு கிடைக்குது. டெட் பெனிஃபிட் எப்போ வருதுன்னா குழந்தைக்கு 8 வயசு ஆகும்போது அல்லது பாலிசி போட்டு 2 வருஷம் ஆன பிறகு டெட் பெனிஃபிட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆயிரும். இதில் எது மொதல் வருதோ அதில் நமக்கு டெட் பெனிஃபிட் ஸ்டார்ட் ஆயிரும். இதில் ப்ரீமியம் வேவர் பெனிஃபிட் இருக்குது. அதாவது நம்ம ப்ரப்போசர், அதாவது குழந்தைக்க பேரண்ட்ஸுக்கு ஏதாவது ரிஸ்க் ஆச்சுன்னா எல்ஐசியே குழந்தைங்களுக்கு ப்ரீமியத்தை கட்டி மெச்சூரிட்டி ஆகும்போது அந்த அமௌண்ட்டை குழந்தைங்களுக்கு கொடுக்குது. இதில் வேறு என்ன பெனிஃபிட் இருக்குன்னா நம்ம பாலிசி ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆன பிறகு நமக்கு லோன் எடுக்கிற ஸ்பெசிலிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் 2 வருஷத்துக்கு பிறகு அந்த பாலிசியை சரண்டர் பண்ணுற ஸ்பெசிலிட்டியும் இருக்குது. இதில் ஒரு பாலிசியில் பேரண்ட்ஸுக்கும் இன்சூரன்ஸ் கவர் ஆகுது, குழந்தைகளுக்கும் இன்சூரன்ஸ் கவர் ஆகுது. எல்லோரும் நினைப்பீங்க செல்வமகள் திட்டத்திலலாம் நம்ம போடலாமேன்னு நினைப்பீங்க. ஆனால் செல்வமகள் திட்டத்தில் 3 வருஷத்தில் சப்போஸ் ஒரு பேரண்ட்ஸுக்கு ரிஸ்க் ஆகி அந்த பாலிசியை கெட்டாமல் இருந்தேன்னா அந்த கெட்டின அமௌண்ட்டு தான் பிள்ளைங்களுக்கு கிடைக்கும். ஆனால் எல்ஐசியில் அப்படி இல்லை. சப்போஸ் பேரண்ட்ஸ் ரிஸ்க் ஆனாலும் அந்த பாலிசியை எல்ஐசியே கட்டி மெச்சூரிட்டி டைமில் அதே அமௌண்ட்டை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த பாலிசி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.